தமிழ் ஜோதிட அபிமானிகள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ சடையப்பாவின் வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த 4/11/2019 ஏற்படும் குருபெயர்ச்சி பலன்களில் நட்சத்திர ரீதியாக மதிப்பெண்கள். ஒவ்வொரு நட்சத்திர அதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நட்சத்திர நபருக்கும் எத்தனை மதிப்பெண்களை இந்த குரு பகவான் கொடுக்கிறார், அவை நன்மைக்கான மதிப்பெண்கள். இப்போ வந்து 100% நமக்கு நன்மை செய்வார் குரு பகவான் அப்படி என்றால், இந்த நட்சத்திர ரீதியாக நான் கொடுக்கும் மதிப்பெண்கள் நன்மையை தருவதற்கு பயன்படும் மதிப்பெண்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் அஸ்வினி முதல் ரேவதி வரை ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமான மதிப்பெண்கள், குரு பெயர்ச்சி பலனுக்கான மதிப்பெண்களை இப்பொழுது கூறுகிறோம். இப்பொழுது இந்த மேச ராசியில் இருக்கும் அஸ்வினி நட்சத்திர நபர்கள் இவர்களுக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சியின் பலனாக 80% நன்மைகளை தர இருக்கிறார். அடுத்ததாக பரணி நட்சத்திரத்திற்கு 75% நன்மை தர இருக்கிறார். அதுவே வந்து கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும்தான் மேசத்தில் இருக்கும், அவர்களுக்கு 85% நன்மைகளை தர இருக்கிறார். இதே கிருத்திகை நட்சத்திரம் 2 பாதத்திலிருந்து 4 பாதம் வரை ரிஷப ராசியில் இருக்கும், அப்போ வந்து ரிஷப ராசியில் இருக்கும் கிருத்திகை நட்சத்திர நபர்களுக்கு 90% நன்மைகளை இந்த குரு பகவான் தர இருக்கிறார். அடுத்ததாக வந்து ரோகிணி நட்சத்திர நபர்களுக்கு 70% நன்மைகளை தர இருக்கிறார். மிருகசிரியிட நட்சத்திர நபர்களுக்கு 60% நன்மைகளை தர இருக்கிறார். இதுவே வந்து இந்த மிருகசிரியிட நட்சத்திரமே வந்து மிதுன ராசியிலையும் இருக்கும், அவர்களுக்கு வந்து 95% நன்மைகளை இந்த குரு பகவான் தர இருக்கிறார். திருவாதிரை நட்சத்திர நபர்களுக்கு வந்து 90% நன்மையும், புனர்பூச நட்சத்திர நபர்களுக்கு 95% நன்மையும் கொடுக்க இருக்கிறார். இதுவே வந்து மிதுனத்தில் இருக்கிற புனர்பூச நட்சத்திரத்திற்கும் கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திற்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ வந்து மிதுனத்தில் இருக்க புனர்பூச நட்சத்திர நபர்களுக்கு வந்து 95%, கடகத்தில் இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்திற்கு 65% நன்மைகளையும் தருவார். அடுத்ததாக கடகத்தில் இருக்கும் பூசம் நட்சத்திர நபர்களுக்கு 70% நன்மையும், ஆயிலி நட்சத்திர நண்பர்களுக்கு 60% நன்மையும் தருவார். இதுவே வந்து சிம்மத்தில் இருக்கும் மக நட்சத்திர நபர்களுக்கு 75% நன்மையும், பூர நட்சத்திர நபர்களுக்கு 70% நன்மையும், உத்தர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு 70%, இதே உத்தர நட்சத்திரத்தில் கன்னி ராசியில் இருப்பவர்களுக்கு 50% நன்மைகளை இந்த குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சியில் தருவார். அதற்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இதே கன்னி ராசியில் இருக்கும் அஸ்தம் நட்சத்திர நபர்களுக்கு 65% நன்மையான பலன்களும், சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு 70% நன்மையான பலன்களையும் கொடுப்பார். இதே சித்திரை நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் இருப்பவர்களுக்கு 65% நன்மைகளையும், சுவாத நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சுவாதி நட்சத்திர நபர்களுக்கு 75% நன்மைகளையும், விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு 70% நன்மைகளையும் கொடுப்பார். இதே விசாக நட்சத்திரம் விருச்சகத்தில் இருப்பவர்களுக்கு 85% நன்மைகளையும் குரு பகவான் கொடுக்க இருக்கிறார். அதுபோல் அனுச நட்சத்திர நபர்களுக்கு 85% நன்மைகளையும், கேட்டை நட்சத்திர நபர்களுக்கு 80% நன்மைகளையும் இந்த குரு பகவான் கொடுக்க இருக்கிறார். அதுபோல் மூல நட்சத்திர நபர்களுக்கு வந்து 55% நன்மைகளையும், பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு 75% நன்மைகளையும் தரவிருக்கிறார். உத்திராட நட்சத்திர நபர்களுக்கு வந்து 80%, மகரத்தில் இருக்கும் உத்திராட நட்சத்திர நபர்களுக்கு வந்து 60% நன்மைகளையும் தர இருக்கிறார். திருவோண நட்சத்திர நபர்களுக்கு வந்து 50% நன்மைகளும், அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு 80% நன்மைகளையும் கொடுப்பார். இதுவே வந்து கும்பத்தில் இருக்கும் அவிட்ட நட்சத்திர நபர்களுக்கு 90%, அதேமாரி வந்து சதய நட்சத்திர நண்பர்களுக்கு வந்து 95% நன்மைகளை கொடுக்க இருக்கிறார். பூர நட்சத்திரம் அப்படின்னு வந்து பூராட நட்சத்திரம்னு நீங்கள் பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்க்கும்போது 90%, மீனத்தில் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து 60% தர இருக்கிறார். உத்தரட்டாதி நட்சத்திர நபர்களுக்கு வந்து 50%, ரேவதி நட்சத்திர நபர்களுக்கு 70% நன்மைகளை தர இருக்கிறார். இவை அனைத்தும் நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மையான பலன்கள் இந்த குரு பெயர்ச்சியின் பலனாக. அதே சமயத்தில் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் இந்த நட்சத்திரம் முழுமையாக இருக்கும்போது ஒரு வகை பலனும், ஒரு ராசியில்
ஒரு நட்சத்திரம் இரண்டு ராசிகளில் வியாபித்திருக்கும் போது கொஞ்சம் மாறுபட்ட பலன்களையும் தருகிறார் என்பது உண்மை. அந்த மாறுபட்ட நட்சத்திரங்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சொல்கிறேன். கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கனாக்கும் மேச ராசியிலையும் ரிஷப ராசியிலையும் இருக்கும். அப்போ வந்து கிருத்திகை ராசி, கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கும் மேச ராசி நண்பர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் வந்து 90% நன்மைகளை தர இருக்கிறார். இதுவே ரிஷபத்தில் இருப்பவர்களுக்கு வந்து கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் மேசராசியில் இருப்பவர்களுக்கு 85%, ரிஷபராசியில் இருப்பவர்களுக்கு 90% தர இருக்கிறார். அதுபோலவே வந்து மிருகசிரீட நட்சத்திரத்தில் வந்து ரிஷபத்தில் இருப்பவர்களுக்கு 60%, மிதுனத்தில் இருப்பவர்களுக்கு 95% தர இருக்கிறார். அதுபோலவே மிதுனத்தில் இருக்கும் புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு வந்து 95% நன்மையும், கடகத்தில் இருப்பவர்களுக்கு 65% நன்மையும் கொடுக்க இருக்கிறார். அதுபோலவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திர நபர்களுக்கு வந்து 70%, கன்னியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திர நண்பர்களுக்கு 50% நன்மை தர இருக்கிறார். அதுபோலவே பார்த்தீங்கனாக்கும் கன்னியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர நபர்களுக்கு வந்து 70%, துலாமில் இருக்கும் சித்திரை நட்சத்திர நபர்களுக்கு 65% நன்மைகளை தர இருக்கிறார். அதுபோலவே வந்து குரு பகவான் வந்து துலாமத்தில், அதாவது வந்து விசாக நட்சத்திரத்தில் நட்சத்திர நபர்களுக்கு வந்து துலாமில் இருக்கிறவர்களுக்கு 70%, விருச்சகத்தில் விசாக நட்சத்திர நபர்களுக்கு 85% பலன் தர இருக்கிறார். அதுபோலவே வந்து தனுசில் இருக்கும் உத்திராட நட்சத்திர நபர்களுக்கு 80%, மகரத்தில் இருக்கும் உத்திராட நட்சத்திரக்கு 60% நன்மை தர இருக்கிறார். அதுபோலவே வந்து மகரத்தில் இருக்கும் அவிட்ட நட்சத்திர நபர்களுக்கு 80% கும்பத்தில் இருக்கும் அவிட்ட நட்சத்திர நபர்களுக்கு 90% நன்மை தர இருக்கிறார். அதுபோலவே வந்து கும்பத்தில் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திர நபர்களுக்கு 90%, மீனத்தில் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திர நபர்களுக்கு 60% நன்மையான பலன்களை இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் தர இருக்கிறார். எனவே இந்த நட்சத்திர நண்பர்கள் தன்னுடைய மதிப்பெண்களின் அடிப்படையில் தன்னுடைய இந்த குரு பயிற்சி பலன்களில் சில நல்ல விஷயங்களை, ராசி ரீதியாக உங்களுக்கு தீமை செய்வதாக இருந்தாலும் கூட நட்சத்திர அடிப்படையில் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதற்கு குரு பகவான் அருள்வார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ட்ரோ சடையப்பா. நன்றி, வணக்கம்.